வேதம் பக்தனின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் பிரிய வேதம் பக்தனின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் மை ஜீசஸ் தமிழ் தொலைக்காட்சியின் வழியாக தமிழ் வேதாகம ஆராய்ச்சி மையம் வழங்கும் திருமறை தீபம் என்ற இந்த நிகழ்ச்சியில் இன்று எங்களோடு இணைந்திருக்கிறவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதல்கள். கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் மருந்துகள் எடுக்கலாமா, இல்லை அவர்கள் இப்படியா வியாதிகள் வருவது, வியாதிகள் வருகிற சூழ்நிலையில் அவர்கள் மருந்து எடுப்பது சரியா, இல்லை ஒரு விசுவாச குறைபாடா என்கிற இந்த ஒரு குறிப்பிட்ட கேள்வி அநேக விசுவாசிகள் மத்தியில் இருக்கிற ஒரு கேள்வியாக இருக்கிறது. இந்த கேள்விக்கு வியாதிகள் வருவதற்கான காரணம் என்ன, வேதத்தின் அடிப்படையில் வருகிற வேளையில் தேவன் நம்மை எப்படி சுகப்படுத்துகிறார், மருந்துகள் எடுத்து சுகமடைய வேண்டுமா, மருந்துகள் எடுக்காமலே ஒரு சுகமடைய வேண்டுமா, இல்லை சுகமே கிடைக்காத ஒரு ஜீவியத்தை வாழ்கிற வேளையில் அதை எப்படி நாங்கள் முகம் கொடுப்பது, எங்களுக்குள்ளே வருகிற கேள்விகள் மற்றவர்கள் எங்கள் முன்பை வைக்கிற கேள்விகளுக்கு பதிலாய் இந்த நிகழ்ச்சி அமையும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த கேள்விகளுக்கு இந்த காரியங்களுக்கு பதில் கொடுக்கும் வண்ணமாக எங்களோடு இன்று தினம் இணைந்திருக்கிறார் பாஸ்டர் எம் எஸ் வசந்தகுமார் அவர்கள். வணக்கம் பாஸ்டர். வணக்கம். கிறிஸ்தவர்களுக்கு முன்பதாக வைக்கப்படுகிற இன்னொரு மற்றொரு கேள்வி என்று சொல்லலாம், வியாதிகள் கிறிஸ்தவர்களுக்கு வரலாமா, கிறிஸ்தவர்களுக்கு வியாதிகள் வந்தால் அவர்கள் மருந்து எடுக்கலாமா, ஏன் இப்படியான காரியங்கள் வருகிறது, இப்படியான இந்த கேள்விகள் மனதுக்குள்ளே ஒருவர்கள் இருக்கலாம், அதை எங்களுக்கு பார்த்து கொண்டவர்களுக்கு முன்னதாக வைக்கலாம். வேதம் எங்களுக்கு இதை குறித்து என்ன சொல்கிறது, எங்களை இன்று நீங்கள் சொல்வீர்களா? இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு முன்பதாக ஏன் இப்படிப்பட்ட கேள்விகள் வருகிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இயேசுவை விசுவாசிக்கும் போது அவர் நமக்கு பூரண சுகத்தை கொடுக்கின்றார். இயேசுவினுடைய ஊழியத்தில் நாம் வேதத்தில் பார்க்கலாம், அவர் அநேகரை சுகப்படுத்தினார், சரீர பிரகாரமான சுகம். எனவே அந்த சுகம் நிரந்தரமானது. எனவே இயேசுவை விசுவாசிப்பவர்களுக்கு வியாதியே வரக்கூடாது என்கின்ற ஒரு நிலைப்பாடு சில கிறிஸ்தவர்கள் மத்தியில் காணப்படுகிறது. அவருடைய தழும்புகளால் சுகமானோம் என்கின்ற ஒரு வசனம், அது அதிக சர்ச்சைக்குரிய ஒரு வசனம். அது ஆவிக்குரிய நோயை குறித்து சொல்கிறதா, இல்லை என்றால் சரீர நோயை குறித்து சொல்கிறதா என்கின்ற சர்ச்சை ஒரு புறம் இருக்கிறது. எனவே அது சரீர நோய் என்று சொல்லும்போது இயேசு எங்களுடைய வியாதிகள் எல்லாவற்றையும், பாவத்தை மாத்திரமல்ல வியாதிகள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். எனவே இயேசுவை நாம் விசுவாசித்தால் நமக்கு வியாதியே வரக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணம் கிறிஸ்தவர்கள் மத்தியில் காணப்படுகிறது. மருந்து எடுப்பது பாவம் என்பதை குறித்த என்று அவர்கள் போதிக்கும் போது யாத்ராகம புத்தகத்தில் நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்கின்ற அந்த வார்த்தையை அவர்கள் உபயோகிப்பார்கள். எனவே கர்த்தர் தான் நமக்கு சுகம் கொடுக்கின்றவர். மருந்துகள் எடுப்பது பாவமான காரியம், மருந்துகள் தேவையில்லை என்ற போதனை கிறிஸ்தவர்கள் மத்தியில் காணப்படுகிறது. இந்த விதமான உபதேசங்களை கேட்டவர்கள் வளமையாக தாங்கள் உபயோகிக்கின்ற மருந்துகளை கூட, குறிப்பாக நீரழிவு நோய்க்கு, டயபெட்டிக்ஸுக்கு இருக்கின்ற மருந்துகளை கூட உபயோகிக்காமல் விட்ட மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன். இதன் நிமித்தமாக மருந்துகள் பாவிப்பது பாவம் என்கின்ற ஒரு கண்ணோட்டம் கிறிஸ்தவர்கள் மத்தியில் காணப்படுகிறது. அது ஒரு புறம் இருக்க, ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் வியாதியே வரக்கூடாது என்கின்ற நிலைமை காணப்படுகிறது. இப்ப இந்த ரெண்டு கேள்விகளிலும் நாங்கள் வியாதியை தேவன் எப்படி சுகப்படுத்துகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டும். இப்ப நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொல்லும் போது கர்த்தர் நம்மை சுகப்படுத்துகிறவராக இருக்கின்றார். அவர் எப்படி சுகப்படுத்துகிறார் என்பதுதான் வேதத்தில் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய விஷயம். அதற்கு முன்பதாக நீங்கள் வியாதிகள் எதன் மூலமாக வருகிறது என்பதை கவனித்துவிட்டு நான் சுகத்திற்கு போனால் சரியா இருக்கும் என்று நான் யோசிக்கிறேன். நீங்க என்ன யோசிக்கிறீங்க? வியாதிகள் வருவதற்கு காரணம், அதுவும் நல்ல ஒரு கேள்வி, நான் சொல்ல வேண்டிய கேள்வி. அது விளக்கிட்டா அதுக்கப்புறம் அந்த சுகத்துக்காரங்கள் போனால் சரியாக இருக்கும் என்று. வியாதி வருவதற்கு காரணம் நாம் பாவத்தினால் பாதிக்கப்பட்ட சரீரத்தில் இருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் உண்மை, ஆனால் மகிமையின் சரீரம் இன்னும் நமக்கு கிடைக்கவில்லை. மகிமையின் சரீரம் பரலோகத்தில் தான் நமக்கு கிடைக்கும். எனவே ஆதாமுடைய பாவத்தினால் பாதிக்கப்பட்ட சரீரத்தை தான் நாமும் வைத்திருக்கிறோம். எனவே இது வியாதி படக்கூடிய சரீரம். இதனால் தான் பாருங்கள், மனிதர்கள் பிறந்து வளர்ந்து முதியவர்களாகி
முதியவர்களாகும் போது அவர்களுக்கு வயோதிப காலத்தில் பல்வேறு விதமான வியாதிகள் இயற்கையாகவே வந்துவிடுகிறது. என்ன, இந்த சரீரம் வியாதிப்படக்கூடிய ஒரு சரீரமாக இருக்கிறது. சில நேரங்களில் வியாதி வருவதற்கு நாம் செய்த சில பாவங்கள் காரணமாக இருக்கும். தனிப்பட்ட ரீதியாக யோவான் 5:14 இயேசு கிறிஸ்து அந்த 38 வியாதியோடு இருந்த மனிதனை சுகப்படுத்தியதற்கு பிறகு சொல்கிறார், அதிக கேடானதொன்றும் உனக்கு நேரிடாதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்று. ஆனால் அதே சுவிசேஷ புத்தகத்தில் 9 பிறவி குருடனை குறித்து இயேசு சொல்லும் போது, இவன் இப்படி பிறப்பதற்கு இவன் செய்த பாவம் காரணமல்ல, இவனுடைய பெற்றோர் செய்த பாவம் காரணமல்ல என்றும் சொல்கிறார். எனவே நம்முடைய சரீரம் பாவத்தினால் பாதிக்கப்பட்ட சரீரம், வியாதி வரக்கூடிய சரீரம். வேதத்தில் நாம் பார்க்கும்போது தேவனை விசுவாசித்தவர்கள் வியாதிப்பட்டார்களா இல்லையா என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அதனால் ஒரு பெரிய பட்டியலே நாம் போடலாம். ஈசாக்கை குறித்து பார்த்தீர்கள் என்றால் வயது முதிர்ந்த காலத்தில் கண் பார்வையற்றவராக இருந்தார். அதனால் தான் அவருக்கு தன்னுடைய 2 மூத்த பிள்ளை யார், இளைய பிள்ளை யார் என்பது கூட தெரியாமல் போன நிலையில் யாக்கோபு தன்னுடைய சகோதரன் போல வேடமிட்டு கொண்டு வந்து ஆசீர்வாதத்தை அபகரித்து கொண்டு போய்விட்டார். எனவே கண் பார்வையற்றவராக இருந்தார். தானியலினுடைய புத்தகத்தை வாசித்தீர்கள் என்றால் தானியல் 8:2 என்று தானியல் சில காலம் வியாதியாக இருந்தார். இன்னும் பலர் வியாதியோடு இருந்ததை நாம் பார்க்கலாம். குறிப்பாக நான் சுட்டிக்காட்ட விரும்புகிற ஒரு நபர் எலிசா தீர்க்கதரிசி, ஆவியின் இரட்டிப்பான வரத்தை பெற்றவர். அநேக கிறிஸ்தவர்களுக்கு எலியா எப்படி மரித்தார் என்பது தெரியும். என்றால் எலியா சுழல் காற்றில் பரலோகத்திற்கு ஏறிப்போனார். ஆனால் எலியாவினுடைய சீடனாக இருந்து எலியாவுக்கு இருந்ததை விட 2 ஆவியின் வரத்தை பெற்ற எலிசா மரணமடைகின்ற காலத்தில் வியாதிப்பட்டவராக இருந்தார். இப்போ வேதத்தில் நீங்கள் வாசிக்கலாம், 2 Kings 13:14 அவன் மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் இருந்தான் என்று. எனவே அவன் வியாதிப்பட்ட நிலையில் அவன் மரித்தான். எனவே வியாதி பரிசுத்தவான்களுக்கும் வந்திருக்கின்றது. பிறகு அப்போஸ்தலனாகிய பவுல் 2 Corinthians 12 மாம்சத்தில் தனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறதாக சொல்கிறார். அந்த முள் என்ன என்பதை குறித்து கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் ஆராய்ச்சியாளர்கள் பவுலுக்கு சரீரப்பிரகாரமாக ஒரு வியாதி இருந்தது என்பதை அவர்கள் ஆராய்ச்சியின் மூலம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்போ வேதத்தில் கூட நாம் பார்க்கும்போது பவுல் தன்னுடைய நிருபங்களை எழுதும் போது தன்னுடைய கைப்பட எழுதுவதில்லை. அவர் சொல்ல இன்னொரு மனிதர் எழுதுவார். ஆனால் எழுதி முடித்ததற்கு பிறகு தன்னுடைய கையெழுத்தை அவர் அதில் போடுவார். இறுதியில் கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் கடைசி வசனங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர் எழுதுகிறார், என்னுடைய சொந்த கையால் கையெழுத்தினால் எவ்வளவு பெரிய எழுத்துக்களாக எழுதினேன் என்று சொல்கிறார். என்றால் பவுலுக்கு கண்ணில் ஒரு வியாதி இருந்ததாக வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். இது எதை அடிப்படையாக வைத்து வந்தது என்று சொன்னால் இயேசுவை தரிசித்த போது 3 கண் பார்வையற்றவராக இருந்தார். பிறகு சுகமடைந்த போது கண்களிலிருந்து மீன் செதில்களைப் போல ஒன்று கீழே விழுந்தது. எனவே கண்கள் அந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட நிலையில் சுகம் பவுலுக்கு கிடைத்திருந்தாலும் கூட அதற்கு பிறகும் அந்த கண்களில் ஒரு வியாதி வருத்தம் இருந்தது என்பது சில ஆராய்ச்சியாளர்களினுடைய கருத்து. அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியாது. ஆனால் அந்த காலத்தில் யூத மக்கள் இந்த மாம்சத்தில் ஒரு முள் என்ற வார்த்தையை சொல்லும் போது சரீரத்தில் ஒரு வேதனையை தரக்கூடிய ஒரு வியாதி, எப்பொழுதும் தொடர்ச்சியாக ஒரு வியாதியை தரக்கூடிய வியாதியை குறித்து அவர்கள் சொல்வார்கள். எனவே பவுலும் வியாதிப்பட்டவராக இருந்திருக்கின்றார். பிறகு தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதிய 2 ஒரு மனிதனை வியாதியஸ்தனாக விட்டுவிட்டு வந்தேன் என்று சொல்கிறார். எனவே பக்தர்கள் தேவனை அறிந்தவர்களுக்கும் வியாதிகள் வந்திருக்கின்றது. சமகாலத்தில் அற்புத ஊழியம் செய்கின்ற பல ஊழியர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்போ சமகாலம் என்று சொல்வதை விட மரித்து போன அநேக ஊழியர்கள் அவர்கள் கூட வியாதிப்பட்டுத்தான் மரணம் அடைந்திருக்கிறார்கள். இப்போ நான் அதை பெயர் குறிப்பிட்டு யார் யார் என்று நான் சொல்ல நான் வரவில்லை. ஆனால் நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்றால் மரணம் அடைந்த நமக்கு தெரிந்த ஊழியர்களை பார்த்தீர்கள் என்றால் கடைசி காலத்தில் வயோதிப காலத்தில் அவர்கள் வியாதிப்பட்டு மரித்திருக்கிறார்கள். விரும்புகிறேன் என்றால் இப்படியா அநேகரை குணப்படுத்தின அற்புத ஊழியர்கள் ஏன் தங்களை குணப்படுத்திக்க முடியவில்லை என்று மற்றவர்களால் விமர்சிக்கப்பட்ட ஒரு நிலையில்
சில கிறிஸ்தவ ஊழியக்காரனுடைய அந்த வாழ்க்கை இருந்தது என்றும் நான் முன்வைக்க விரும்புகிறேன். இப்ப கர்த்தர் சுகமாக்கும் வரங்களை கொடுக்கும் போது ஒரு நோக்கத்தோடு கொடுக்கிறார், இனத்திற்காக கொடுக்கிறார். வியாதியோடு இருக்கின்ற ஒரு மனிதன் சுகமடைந்து இயேசுவை தெய்வமாக இரட்சகராக அறிந்து ஏற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக அமைகின்ற நேரங்களில் அற்புதமாக உடனடியாக சுகம் கிடைக்கின்றது. ஆனால் அதற்கு பிறகு அவனுக்கு வியாதி வரும்போது அந்த விதமாக அற்புதமாக சுகம் கிடைப்பதில்லை. எனவே இப்போது நாம் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கு பதிலுக்கு நாம் வந்திருக்கிறோம். தேவன் எப்படியெல்லாம் சுகம் கொடுக்கிறார்கள்? இப்ப நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று யாத்ராகமத்தில் சொல்லும் போது அந்த வசனம் இடம்பெறுகின்ற இடத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் எந்த ஒரு வியாதியும் வராது என்று அங்கு சொல்லப்படவில்லை. தெளிவாக குறிப்பாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது யாத்ராகமம் 15:26 என்று நான் நினைக்கிறேன். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். என்ன வியாதிகள் என்று அங்கு சொல்கிறார்? எகிப்தியருக்கு வந்த விதமான வியாதிகள். அது என்ன விதமான வியாதிகள்? இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட காலத்தில் தேவன் அனுப்பிய வாதைகள், 10 வந்தது. அதில் ஒரு சில வியாதிகளையும் நீங்கள் பார்க்கின்றீர்கள். அந்த விதமான வியாதிகள் எதுவும் உனக்கு வராது என்று தேவன் சொல்கிறாரே தவிர, மற்றபடி மனிதனாக இருக்கும் போது இயற்கையாக வயது முதிர்வடைகின்ற காலத்தில் வருகின்ற வியாதிகள் வராது என்ற வாக்குத்தத்தம் அங்கு கொடுக்கப்படவில்லை. வியாதி வருகிறது, ஏனென்றால் நாம் வியாதிப்படக்கூடிய பாவத்தினால் பாதிக்கப்பட்ட சரீரத்தில் இருக்கிறோம். இப்ப அப்படி வியாதி வரும்போது தேவன் சுகம் கொடுக்கின்றார். இப்ப வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும் போது தேவன் சுகம் கொடுக்கின்ற முறைகள் வித்தியாசமானது. சில நேரங்களில் என்ன செய்கிறார்? உடனடியாக முழுமையாக தேவன் சுகம் கொடுக்கின்றார். நேரடியாக அவரே தலையிட்டு எந்த விதமான மருந்தும் இல்லாமல் அற்புதமான சுகம் கிடைக்கிறது. இன்னும் சில நேரங்களில் தேவன் நேரடியாக அற்புதமாக சுகம் கொடுக்கின்றார், ஆனால் உடனடியாக அல்ல, படிப்படியாக சுகம் கொடுக்கின்றார். இதற்கு ஒரு உதாரணம், மாற்கு எழுதிய சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு குருடனை சுகப்படுத்துகின்றார். மாற்கு 8:22-25 நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், முதலில் இயேசு சுகப்படுத்திய போது அவன் கண்களை திறந்து பார்க்கும் போது மனிதர்களை மரங்களைப் போல பார்க்கிறான். அதாவது தெளிவாக பார்க்கவில்லை, மங்களாக அவனுடைய பார்வை வந்திருக்கிறது. மறுபடியுமாக இயேசு அவனை சுகப்படுத்துகிறார். என்ன நடக்கின்றது? தெளிவாக பார்க்கின்றார். இயேசுதான் சுகப்படுத்தினார். அவர் முதலிலேயே சுகப்படுத்தி இருக்கலாம், ஒரு தடவையிலேயே. ஆனால் இயேசு அங்கு எதை காண்பிக்க விரும்புகிறார் என்று சொன்னால், அவர் சுகம் கொடுக்கும் முறை வித்தியாசமானது. சில நேரங்களில் உடனடியான சுகம், சில நேரங்களில் படிப்படியாக சுகம் கிடைக்கின்றது. எனவே அது சில நேரங்களில் 1 நாள், 2 நாள், 3 நாள் இல்லை என்றால் 1 மாதம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் சுகத்தை கொடுக்கின்றார். இன்னும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் புத்தகம் 3 பேதுருவும் யோவானும் பிறவியிலிருந்தே சப்பானியாக இருந்த ஒரு மனிதனை சுகப்படுத்துகிறார். உடனடியாக முழுமணியாக சுகப்படுத்துகிறார்கள். அவன் எங்கிருந்தான்? அலங்கார வாசலில் இருந்தான். எவ்வளவு காலத்துக்கு இருந்தான்? அதை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அவன் ஆயுள் முழுவதும் அங்கதான் இருந்திருக்கிறான். சிறு வயதில் இருந்தே அந்த அலங்கார வாசலை கடந்து இயேசு கிறிஸ்து பல தடவைகள் போயிருக்கிறார். இயேசுவின் பார்வையிலும் அவன் பட்டிருப்பான். ஆனால் இயேசு என்ன செய்யவில்லை? அவனை சுகப்படுத்தவில்லை. அவனை சுகப்படுத்தாமல் என்ன செய்கின்றார்? தம்முடைய சீடர்கள் பிற்காலத்தில் அவனை சுகப்படுத்துவதற்கு விட்டுவிடுகின்றார். இப்ப இதிலிருந்து நாம் என்னத்தை அறிகிறோம் என்று சொன்னால், தேவன் சுகம் கொடுக்கின்றார், ஆனால் ஒரு தம்முடைய நேரம் வரும் வரைக்கும் அவர் சுகம் கொடுக்காமல் இருக்கிறார். இது நமக்கு புரிந்து கொள்வதற்கு கடினமான காரியம். ஏன் கொஞ்ச காலம் அந்த வேதனையோடு துயரத்தோடு போக வேண்டும் என்ற கேள்வி நமக்குள் வரலாம். யோபு தன்னுடைய மனதிற்குள் போராடி கொண்டிருந்த விதமான ஒரு கேள்வியாக கூட இருக்கலாம். ஆனால் தேவன் அப்படி செய்கிறவராக இருக்கிறார். சிலருக்கு உடனடியாக சுகம் கிடைக்கிறது, சிலருக்கு கால தாமதமாகி சுகம் கிடைக்கிறது. ஆனால் தேவன் சுகம் கொடுக்கின்றார். இதெல்லாம் தேவன் நேரடியாக சுகம் கொடுக்கின்ற முறைகள். அடுத்ததாக இன்னொரு முறை இருக்கிறது, தேவன் மருந்துகள் மூலமாக சுகம் கொடுக்கின்றார். அதுதான் என்னுடைய தலைப்பின் கிட்டத்தட்ட ஒரு தலையங்க மாதிரி சொல்லலாம், மருந்துகள் எடுப்பது சரியா இல்லையா என்று சொல்லி. நன்றி பாஸ்டர்.
வியாதிகள் எப்படி வருகிறது, வியாதி ஏன் வருகிறது, வியாதி வருவது பாவத்தின் காரணமாக மாத்திரமா, இல்லை இயற்கையாக வருகிற வியாதிகள் வருகிற வேளையில் அதற்கு எப்படியா விசுவாசிகள் முகம் கொடுக்க வேண்டும், வேதத்தில் வியாதிகளை குறித்து இல்லை விசுவாசிகளுக்கு வந்த வியாதிகளை குறித்து எங்கள் அதிகமாய் தெளிவாய் விளக்கி கொடுத்தீர்கள். சந்தேகத்தோடு இருந்தவர்களுக்கு ஒரு பதிலாக கண்டிப்பாக அமைந்திருக்கும். மனிதர்களுக்கு வருகிற வியாதிகள் பாவத்தின் மூலமாக மாத்திரம்தான் வருகிறதா அல்லது இயற்கையாகவும் வருகிறதா என்பதை வேதத்தின் அடிப்படையிலிருந்து விசுவாசிகளுக்கும் வியாதிகள் வந்திருக்கிறது, அவர்கள் இது ஒரு வாழ்க்கையின் பகுதி என்பதை பாஸ்டர் அவர்கள் எங்களுக்கு தெளிவாக விளக்கி கொடுத்திருக்கிறார்கள். இப்படி வியாதிகள் வருகிற வேளையில் மருந்துகள் நாங்கள் எடுப்பது சரியா தவறா, ஒரு சிறிய இடைவெளிக்கு என்பதாக உங்களை சந்திக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். You are watching My Jesus TV. ஹாய் நேயர்களே, நான் எம்எஸ் வசந்தகுமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மை ஜீசஸ் தொலைக்காட்சி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுங்கள். விசுவாசிகள் மருந்து உட்கொள்வது சரியா தவறா, இடைவெளிக்கு பின்பதாக என்னுடைய இருந்திருமைக்கு நன்றி. வியாதிகள் வருவது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக பாஸ்டர்கள் எங்களுக்கு விளக்கி கொடுத்திருக்கிறார்கள். அப்படி வியாதி வருகிற வேளையில் விசுவாசம் மாத்திரம்தான் எங்களுக்கு மருந்தாக இருக்க வேண்டுமா, இல்லை இந்த உலகத்தின் மருத்துவர்கள் கொடுக்கிற மருந்தை நான் உட்கொள்ளலாமா என்ற கேள்விகளோடு நீங்கள் அமர்ந்திருப்பீர்களால் அதற்கு பதிலாக இன்றைய மீதமெடுக்கிற நிகழ்ச்சி கண்டிப்பாக அமையும் என்று விசுவாசிக்கிறேன். பாஸ்டரோடு தொடர்ந்து நாங்கள் இணைந்து கொள்ளலாம். வியாதியின் மூலம் குறித்தும், வியாதி பாவத்தினால் மாத்திரம் அல்ல வயதின் காரணமாகவும் வாழ்க்கையின் காரணமாகவும் வருகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. வியாதி வந்தால் நாங்கள் மருந்து உட்கொள்ளலாமா, இப்போ ஒரு பெரிய ஒரு விவாதமாகவும் இல்லை ஒரு கேள்வியாகவும் முன்வைக்கப்படுகிறார்கள். நீங்கள் தான் அநேகரை அற்புதமாய் சுகப்படுத்துகிற ஊழியக்காரர் இருக்கிற வேளையில் ஏன் கிறிஸ்தவர்கள் மருந்தெடுக்க வேண்டும், விசுவாசத்தினால் ஜபத்தினால் நீங்கள் நோய்களை குணப்படுத்தும் என்று சொல்லி நீங்கள் நம்புகிறீங்க, அப்படியெண்டா நீங்கள் வந்து ஏன் மருந்து எடுக்கிறீங்க, நீங்கள் மருந்து எடுக்காமலே நான் குணமாகுவேன் என்று சொல்லி சிலர் இருக்கிறாங்க, வயதாகவும் இருக்கிறாங்க. அப்படியா இருப்பது மருந்து எடுப்பது சரியா தவறா, வேதம் எங்களுக்கு என்ன சொல்கிறது பாஸ்டர்? இப்போ வேதத்தில் நாம் இதை குறித்து பார்க்கும்போது வியாதி வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் கூட புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. இதை அவர்கள் சுட்டிக்காட்டுவார்கள். யாக்கோபு எழுதிய நிருபம் கடைசி அதிகாரத்தில், ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் வந்து எண்ணெய் பூசி ஜெபிப்பார்கள், அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், அதாவது சுகப்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே வேதம் அப்படி சொல்லி இருக்கும் போது நாம் மருந்துகள் எடுப்பது சரியா என்கின்ற கேள்வி இயற்கையாகவே எல்லாருக்கும் வருவது உண்டு. இப்போ நான் இடைவெளிக்கு முன்பு சொன்னேன், தேவன் சுகப்படுத்துகிறார், அவர்தான் நம்முடைய பரிகாரி. ஆனால் அவர் சுகப்படுத்துகின்ற முறைகள் வித்தியாசம். நேரடியாக சுகப்படுத்துகிறார், படிப்படியாக சுகப்படுத்துகிறார், தம்முடைய நேரம் வரும் வரைக்கும் காத்திருந்து சுகப்படுத்துகிறார். நான்காவதாக அவர் சுகப்படுத்துகிற இன்னும் ஒரு முறைதான் மருந்துகள் மூலமாக சுகப்படுத்துகிறார். இதற்கு வேதத்தில் ரெண்டு உதாரணங்கள் இருக்கிறது. ஒன்று எசேக்கியாவுக்கு வந்த வியாதி. நீங்கள் ராஜாக்கள் புத்தகத்தில் 2 ராஜாக்கள் 20 முழு அதிகாரத்தையும் வாசித்து பார்க்க வேண்டும். அதே போல ஏசாயா 38 முழுமையாக வாசித்து பார்க்க வேண்டும். எசேக்கியா மரணத்துக்கு ஏதுவான வியாதி கொண்டிருந்தான். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவனுடைய வார்த்தை அவனுக்கு வருகிறது. தீர்க்கதரிசி சொல்கிறார், நீ இனி பிழைக்க மாட்டாய், மரித்து போவாய் என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். ஆனால் எசேக்கியா என்ன செய்கிறான் என்றால் ஜெபம் பண்ணுகிறான். கர்த்தர் ஏசாயாவை மறுபடியுமாக அனுப்புகிறார். மறுபடியுமாக அனுப்பும் போது ஏசாயாவின் மூலமாக தேவன் என்ன சொல்கிறார்? உன்னை நான் சுகப்படுத்துவேன், உன்னுடைய ஆயுசோடு 15 நான் உனக்கு கூட்டியும் கொடுக்கப் போகிறேன். அநேகர் அந்த வசனத்தோடு முடித்து விடுவார்கள். நீங்கள் கடைசி வரைக்கும் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் தேவன் இன்னொரு காரியத்தையும் சொல்கின்றார். அத்திப்பழ அடையை கொண்டு வந்து பிளவையின் மீது பற்று போடுங்கள், அப்பொழுது எசேக்கியா பிழைப்பான் என்று தேவன் சொல்லியிருந்தார் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவன் தான் சுகம் கொடுக்க போகிறார். எப்படி சுகம் கொடுக்க போகிறார்? அந்த காலத்தில் அத்திப்பழத்தில் அவர்கள் செய்த ஒரு ஆடை, அது மருந்தாக அந்த காலத்தில் உபயோகித்தார்கள். அதன் மூலமாக எசேக்கியாவுக்கு சரீரத்தில் வந்திருந்த அந்த கொப்புளங்கள் மீது பற்று போட்ட போது அவன் பிழைத்துக் கொண்டான். எனவே தேவன் தான் அந்த சுகத்தை கொடுத்தார். ஆனால் அது மருந்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட ஒரு சுகமாக இருக்கிறது. எனவே தேவன் சில நேரங்களில் மருந்தில்லாமல் சுகம் கொடுக்கின்றார், மறுபுறத்தில் மருந்துகள் மூலமாக சுகம் கொடுக்கின்றார். இது தெளிவாக இருக்கின்ற ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டில்
எலிசா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில் ஒரு சிறுவன் மறித்து விடுகிறார். எலிசாவிடத்தில் கொண்டு வருகிறார்கள். 2 ராஜாக்கள் 4:32 35 வரைக்கும் நாம் வாசித்து பார்க்கும்போது எலிசா தீர்க்கதரிசியினிடத்தில் அந்த மறித்து போன சிறுவனை கொண்டு வருகிறார்கள். எலிசா என்ன செய்கிறார் என்றால் அவனை தன்னுடைய அறைக்கு கொண்டு போய் அவனை அப்படியே கட்டிலில் படுக்க வைக்கிறார். படுக்க வைத்துவிட்டு அந்த பிள்ளையின் மீது தான் ஏறி படுத்துக் கொள்கின்றார். எப்படி படுக்கிறார் என்றால் தன்னுடைய வாய் அந்த பிள்ளையினுடைய வாயின் மீது இருக்கின்ற விதத்திலும் தன்னுடைய கண்கள் அந்த பிள்ளையினுடைய கண்ணின் மீது இருக்கின்ற விதத்தில் படுத்துக் கொள்கின்றார். அநேகர் இதை குறித்து குழம்பி போயிருக்கிறார்கள், எலிசா அங்கு என்ன செய்கிறார் என்று. இதே விதமான ஒரு காரியத்தை தான் எலியா தீர்க்கதரிசியும் சாரிபாத் ஊர் விதவையினுடைய மகன் மறித்த போது செய்கின்றார். அந்த பிள்ளையின் மீது படுத்துக் கொள்கிறார்கள். இது அந்த காலத்தில் மரணம் சம்பவித்த உடனடியாக அந்த நின்று போன இருதயத்தை மறுபடியும் இயங்க வைப்பதற்காக அந்த காலத்தில் அவர்கள் செய்த ஒரு மருத்துவ முறை. இன்றைக்கு மருத்துவத்துறை வளர்ச்சி அடைந்திருக்கிறத நிமித்தமாக வித்தியாசமான விதத்தில் அந்த இருதயத்தை கொஞ்சம் அவர்கள் அடித்து பார்ப்பார்கள். அதாவது கொஞ்சம் சிபிஆர் என்று சொல்வாங்க, கொஞ்சம் ஷாக் கொடுத்து அதை மறுபடியும் இயங்க வைக்க ஒரு நிலை. அதை அந்த காலத்தில் எந்த விதமாக இருந்த மருத்துவர்கள் செய்தார்களோ அதை எலிசா தீர்க்கதரிசி செய்கிறார். முதல் தடவை செய்துவிட்டு அவர் ஜெபிக்கின்றார். பிறகு மறுபடியும் அதே காரியத்தை செய்கின்றார். எனவே இங்கு ஜெபமும் அந்த காலத்து மருத்துவ முறையும் சேர்ந்து செயல்பட்டு என்ன நடக்கின்றது, அந்த பிள்ளைக்கு உயிரை கொடுக்கின்றது. எனவே இங்கும் மருத்துவத்துறையின் ஊடாக தேவன் செயல்படுவதை நாம் பார்க்கின்றோம். தேவன் இதனால் தான் பழைய ஏற்பாட்டில் என்ன செய்திருந்தார் என்றால் நோய்களை தடுப்பதற்காக நிறைய கட்டளைகளை லேவியராகம புத்தகத்தில் கொடுத்திருக்கிறார். இந்த சுத்தம் சம்பந்தமாக, சுகாதாரம் சம்பந்தமாக நிறைய கட்டளைகள் லேவியராகம புத்தகத்தில் இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆடையில் அந்த காலத்தில் பூஞ்சனம் பிடித்திருந்தால், ஃபங்கஸ் வந்திருந்தால் அந்த ஆடையை அப்படியே எரித்து போடும்படி தேவன் சொல்கிறார். இப்போ அந்த காலத்தில் இன்றைக்கு இருக்கின்ற விதமாக நம்முடைய வீடுகள் சுவர்கள் இருக்கின்ற விதமாக நன்றாக சாந்து பூசப்பட்டு பெயிண்ட் அடிக்கப்பட்ட சுவர்கள் அல்ல. எனவே அங்கு சுவர்களில் ஏதாவது பூஞ்சனம் ஃபங்கஸ் வந்தால் முழு வீட்டையும் இடித்து போடும்படி கட்டளை இருக்கிறது. சிலர்களில் நமக்கு அது பைத்தியக்காரத்தனமாக தெரியும். அந்த ஃபங்கஸ்கள் எல்லா இடத்திலும் பரவினால் அது வீட்டில் குடியிருக்கிறவர்களுக்கும் வியாதியை கொண்டு வரும். தமிழில் அதை குஷ்டம் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள், சுவரில் குஷ்டம், ஆடையில் குஷ்டம் என்று. ஆனால் அது ஃபங்கஸ். இன்றைக்கு ஃபங்கஸ் வந்தால் அந்த ஃபங்கஸை இல்லாமலாக்குவதற்கு நிறைய மருந்துகள் இருக்கு. ஆனால் பழைய காலத்தில் எந்த விதமான மருந்தும் இல்லை, ஆடைகளில் பட்டால் அதை அப்படியே எரித்து விடுவார்கள். இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த நோய்களை தடுக்கின்ற முறைகள். இங்கிலாந்தில் கூட பழைய காலத்தில் இந்த எலி இன் மூலமாக வருகிற பிளேக் நோய், இதை அழிப்பதற்கு என்ன செய்தார்கள், கிராமம் கிராமமாக எரித்து விட்டார்கள். ஏன்னா அந்த எலியை கொள்வதற்காக இலங்கையிலும் அந்த விதமான காரியங்களை செய்திருக்கிறார்கள். எனவே நோய்களை தடுக்கின்ற காரியங்களை குறித்தும் தேவன் அங்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த காலத்தில் இருந்த முறையின்படி சொல்லியிருக்கிறார். சரீர சுத்திகரிப்பு, இப்போ பிள்ளை பிறந்தால் தாய் தனிமையாக இருக்க வேண்டும், இதுக்கெல்லாம் நீண்ட நாட்கள்னால் நோய் பரவுவதை தடுப்பதற்கான காரியங்கள். இன்றைக்கு மருத்துவத்துறை வளர்ச்சி அடைந்திருக்கிறத நிமித்தமாக அந்த விதமான காரியங்களை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆக இப்ப வியாதி வருவது என்பது மாத்திரமல்ல, வியாதி வந்தால் அதற்கு மருந்து எடுப்பதும் வயதத்தில் நாங்கள் காண்கிற பார்க்கிற ஒரு காரியமாய் தான் இருக்கிறது. தெளிவா சொன்னீங்க. ஆக மருந்து எடுப்பது தவறான காரியம் அல்ல. இன்னொரு ஒரு காரியம் வாசித்தது ஒரு காரியம் நினைவுக்கு வருகிறது. மருந்து எடுப்பது சரி, ஆனால் அதில் சுகம் தருவது தெய்வம் தான். ஏன்னா மருந்து எடுத்தாலும் அந்த மருந்து எங்களுக்கு உவாமை என்கிற பெயரில் அது ஒத்துக்கொள்ளாமல் போகிற வேளையில் அந்த மருந்து கூட எங்களுக்கு வந்து உதவாமல் கூட போகலாம். ஸோ மருந்து நாங்கள் எடுத்தாலும் சுகம் தேவனை தந்து பரிகாரியான அதாவது தேவன் தான் நேரடியாக சுகம் கொடுக்கின்றார். சில நேரங்களில் மருந்துகள் மூலமாக சுகம் கொடுக்கின்றார். இன்னொரு உதாரணத்தை தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லும் போது 1 தீமோத்தேயு 5:23 நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடிக்காமல் உன் வயிற்றிற்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகின்ற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசமும் சேர்த்துக்கொள். இது வந்து மதுபானம் குடிக்கலாமா என்ற தலையங்க வருகிற ஒரு முக்கியமான வசனமா இல்ல இருக்கிறது. ஏன்னா குடிப்பதற்கு உதாரணம் ஆதரவா எடுத்துக்கொள்ளப்படுகிற வசனமா இந்த வசனம் காண. ஏனென்றால் அவர்கள் பவுல் என்னத்தை சொல்கிறார், எதற்காக இதை சொல்கிறார், அந்த காலத்தில் இருந்த
சூழ்நிலை பின்னணி என்ன என்பதை அறியாத நிலையில் இப்ப தீமோத்தேயு நசரேய விரதம் இருக்க வேண்டும் என்பதற்காக தண்ணீர் மாத்திரம் குடித்தான். அதாவது அந்த காலத்தில் தண்ணீர் சுத்தமான தண்ணீர் கிடைப்பது மிக மிக அரிது. இதன் நிமித்தமாக அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தண்ணீரை சுத்திகரிப்பதற்கு அவர்கள் தண்ணீரோடு கொஞ்சம் திராட்சை ரசத்தையும் சேர்ப்பார்கள். இப்போ ஒரு கிளாஸ் தண்ணீர் என்றால் அதில் இரண்டு சொட்டு திராட்சை ரசத்தை சேர்ப்பார்கள். இன்றைக்கு குளோரின் போட்டு தண்ணீரை சுத்திகரிக்கின்ற முறை போல அந்த காலத்தில் குளோரின் இல்லாததன் நிமித்தமாக திராட்சை ரசத்தை தண்ணீரில் சேர்த்தார்கள். எனவே இந்த திராட்சை ரசத்திற்கு கிருமிகளை அழிக்கக்கூடிய வல்லமை இருக்குது. இப்போ நல்ல சமாரியன் ஓமையில் கூட காயத்திற்கு மருந்தாக என்ன போடுகிறார்கள், திராட்சை ரசம். என்ன அதுக்கு கிருமிகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கின்றது. அந்த காலத்தில் காயங்கள் ஏற்பட்டால் திராட்சை ரசத்தால் தான் கழுவுவார்கள். அதை புண்ணாக்கி விடாதபடிக்கு திராட்சை ரசம் மருந்தாக உபயோகிக்கப்பட்டது. எனவே தீமோத்தேயு நசரேய விரதம் இருப்பதற்காக என்ன செய்தான் என்றால் திராட்சை ரசம் குடிப்பதை நிறுத்தியது மாத்திரமல்ல, இந்த தண்ணீரை சுத்திகரிப்பதற்காக தண்ணீரில் போடப்பட்ட ரெண்டு சொட்டு திராட்சை ரசத்தையும் அவன் தவிர்த்து வந்தான். இதனால் அவனுக்கு அடிக்கடி வயிற்று கோளாறு ஏற்பட்டது. அதனால் தான் சொல்றார் வயிற்றிற்காகவும் அடிக்கடி நேரிடுகின்ற பலவீனங்களுக்காகவும் என்ன சொல்கிறார், அந்த தண்ணீரில் கொஞ்சம் திராட்சை ரசத்தையும் சேர்த்துக்கொள் என்று சொல்கிறார். அது தமிழில் சரியான விதத்தில் அது மொழிபெயர்க்கப்பட்டு வரல. நீ குடிக்கிற தண்ணீரில் கொஞ்சம் திராட்சை ரசத்தையும் சேர்த்துக்கொள். என்னத்துக்காக, கிருமி நாசினியாக மருந்தாக உபயோகி என்று சொல்கின்றார். இன்றைக்கும் கூட நாம் உபயோகிக்கின்ற ஒரு சில மருந்துகளில் ஆல்கஹால் இருக்கிறது. இருமலுக்காக நாங்கள் பாவிக்கிற மருந்துகளில் ஆல்கஹால் இருக்கிறது. அது மருந்தாக உபயோகிக்கிறோம். எனவே அது குடிபோதை என்பதல்ல. எனவே அதுவும் ஒரு உதாரணம் என்னது, மருந்துகள் உபயோகிப்பதை தேவன் வேதத்தில் தடை செய்யவில்லை. நன்றி பாஸ்டர். ஆக நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்களால் கண்டிப்பாக மருந்து எடுத்து கொண்டிருப்பீர்களால் தயவுசெய்து மருந்து எடுக்கதை நீங்கள் பாவம் என்று கருத வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் தன்னுடைய சித்தத்தின்படி சுகம் கொடுப்பாரே ஆனால் கண்டிப்பாய் அதற்கு அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆனால் தேவன் மருந்து கண்டுபிடிப்பதற்கு ஞானத்தை கொடுத்தது தேவன் தான். மருந்து எடுத்தால் மருந்தின் மூலமாக அவர்கள் சுகத்தை கொடுப்பது தேவன் தான் என்ற ஒரு தெளிவு எங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்திருக்கும் என்று நினைக்கிறேன். இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், மருத்துவ ஆலோசனைகள் முக்கியம். இப்போ நமக்கு நம்முடைய சரீரத்தை குறித்து அதிகமாக தெரியாது, ஆனால் மருத்துவம் படித்தவர்களுக்கு நம்முடைய சரீரத்தில் வருகிற எல்லா காரியங்களும் நன்றாக தெரியும். அந்த அறிவு பிசாசினிடத்திலிருந்து வந்த அறிவல்ல. இப்ப வேதத்தில் லேவியராகம புத்தகத்தில் தேவன் அந்த காலத்தில் நிறைய மருத்துவ காரியங்களை சொல்லி இருக்கிறார். உதாரணத்திற்கு எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது. இன்றைக்கு சில வைத்தியர்கள் தேவன் சாப்பிட வேண்டாம் என்று சொன்ன அத்தனை மிருகங்கள் பறவைகளினுடைய இறைச்சியையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து என்னத்தை கண்டுபிடித்தார்கள் என்றால், தேவன் சாப்பிடலாம் என்று சொன்ன மிருகங்கள் பறவைகளின் இறைச்சிகளில் இருக்கின்ற நோய் கிருமிகளை விட சாப்பிட வேண்டாம் என்று சொன்ன மிருகங்கள் பறவைகளில் அதிகமான நோய் கிருமிகள் இருப்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். எனவே தேவன் இதையெல்லாம் நன்றாக அறிந்து இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத, அது அசுத்தம், இது அருவறுப்பானது, இது அருவறுப்பானது என்று அந்த கால மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதமான கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். நன்றி பாஸ்டர். கடைசியாக நாங்கள் நிறைவு செய்வதற்கு முதலாக கடைசியாக ஒரு காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள ஒரு கேள்வியை நான் முன்வைக்க விரும்புகிறேன். இப்படியா மருந்து சாப்பிட்டும் சுகமடையாத நிலையில் சிலர் இன்னும் இருக்கிறார்கள், விசுவாசிகளா கிறிஸ்தவர்களாய் இருக்கிறார்கள். அப்படியா இருக்கிறவர்களுடைய நிலைமையை குறித்து மற்ற கிறிஸ்தவர்களோ கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களோ முன்வைக்கிற ஒரு காரியம், இவர்களுக்கு இந்த காரியம் சுகமடையாமல் இருப்பதற்கு காரணம் அவருடைய பாவம். யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு இப்படியா முழுமையாக ஒரு நிரந்தரமான நோய் ஒன்று வந்துவிட்டால் இது என்னுடைய பாவத்தினால் வந்தது, இது வந்து சுகமடையாமல் இருப்பதற்கு ஏதோ ஒன்றத்தை குறை இருக்கிறது என்கிற நிலையில் தான் அநேகர் பார்க்கிறதை நாங்கள் காண்கிறோம். அப்படியா பதில் அப்போஸ்தலனாகிய பவுல் தான். பவுல் என்ன சொல்கிறார், 2 கொரிந்தியர் 12 அந்த மாம்சத்தில் இருக்கின்ற முள் ஒரு வியாதி, அது தன்னை விட்டு நீங்கும்படி பவுல் 3 தடவைகள் ஜெபம் பண்ணுகிறார். ஆனால் தேவன் என்ன செய்கிறார், அதை நீக்காமல் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாக விளங்கும் என்று சொல்கின்றார். அந்த வியாதி நீங்கவில்லை, ஆனால் அந்த வியாதியோடு கூட அதை தாங்கிக் கொண்டு கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யக்கூடிய வல்லமையை தேவன் பவுலுக்கு கொடுத்தார். அந்த பலவீனத்தில் வியாதியில் கர்த்தருடைய பலன் பூரணமாக விளங்கியது. இப்ப பவுல் மாத்திரமல்ல, இன்னும் பல பக்தர்களை நாம் உதாரணத்துக்கு எடுக்கலாம். இப்ப பவுல் கடைசி வரைக்கும் அந்த விதமான வியாதியோடு இருந்ததன் நிமித்தமாக பவுல் ஏதோ பாவம் செய்து விட்டார் என்று நாம் முடிவு கட்ட முடியாது. பவுலை பொறுத்த வரைக்கும் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே
பிலிப்பியர் 3 அதிகாரத்தில் சொல்கிறார், நியாய பிரமாணத்தின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன். யூத மார்க்கத்தில் அந்த விதமாக ஒழுக்கமாக வளர்க்கப்பட்ட ஒருவர். எனவே பாவம் செய்யாத ஒரு மனிதர் தான் பவுல். எனவே அவர் பாவத்தினால் தான் வியாதிப்பட்டார் என்று சொல்ல முடியாது. பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அநேக பாடுகள், வேதனைகள், நிந்தனைகள் எல்லாமே இருந்தது. ரோமர் 8 அதிகாரம் கடைசி வசனங்களில் அவர் சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? வியாதியோ அதுவோ பட்டயமோ நாசமோ மோசமோ எதுவும் அல்ல என்று சொல்கின்றார். இன்னும் ஒரு உதாரணம், ஆங்கில உலகத்தில், ஆங்கில கிறிஸ்தவ உலகத்தில் இருப்பவர்களுக்கு தெரியும், பெனி கிராஸ்பி என்கின்ற ஒரு பாடலாசிரியை கண் பார்வையற்ற நிலையில் இருந்தார். அநேக பாடல்களை எழுதியிருக்கின்றார். அவருடைய பாடல்கள் டிஎல் மூடி போன்ற பிரசங்கிமார்களினுடைய கூட்டங்களில் அதிகமாக பாடப்பட்ட பாடல்கள். அநேகர் ஆண்டவர் என்று வருவதற்கு, ஆண்டவருக்குள் பலப்படுவதற்கு உதவியாக இருந்த பாடல்கள். ஒரு தடவை ஒரு போதகர் அவரிடத்தில் கேட்டார், நீங்கள் இப்படி குருடியாக இருப்பது உங்களுக்கு கவலை இல்லையா? அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நான் கவலைப்படவே இல்லை, ஏனென்றால் நான் பரலோகத்திற்கு சென்றதற்கு பிறகு கண் திறந்து நான் பார்க்க போகின்ற முதல் காட்சி என்னுடைய தேவனை. எனவே அந்த நினைவு இப்போது எனக்கு இருக்கின்ற இந்த கண் பார்வை, இந்த குறைவை எந்த விதத்திலும் பெரிதாக எனக்கு காண்பிப்பதில்லை. நூற்றுக்கணக்கான பாடல்களை எழுதி அநேகருக்கு ஆறுதலாக இருந்த ஒரு பெண்மணி. தேவன் சில நேரங்களில் வியாதியை குணமாக்காமல் என்ன செய்கின்றார், அந்த வியாதியை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலனை கொடுக்கின்றார். அதை பார்க்கின்ற மற்றவர்களுக்கு அது ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆண்டவரை அறியாதவர்களுக்கு எப்படி இவனால் இந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இல்லை, தேவன் வித்தியாசமாக ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு விதமாக அவர் என்ன செய்கின்றார், நடத்தி கொண்டு வருகின்றார். இப்போ நமக்கெல்லாம் அந்த விதமாக கடவுள் செய்ய மாட்டார் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏனென்று சொன்னால் நம்மால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால் கடவுள் சுகத்தை கொடுக்கிறார். ஆனால் கடவுள் சுகத்தை கொடுக்காவிட்டாலும் தாங்கிக் கொள்ளக்கூடிய பலனை கொடுப்பார். இப்போ சமீப காலத்தில் நீங்கள் இந்த தொலைக்காட்சிகளில் இந்த இரத்த சாட்சிகளாக மறித்தவர்கள் சிரியா போன்ற நாடுகளில் பார்த்தீர்கள் என்றால் ஒருவர் கூட இயேசுவை மறுதளிக்கவில்லை. கொடூரமான முறையில் கொல்லப்பட்டார்கள். இப்போ இதெல்லாம் சரித்திரத்தில் புத்தகங்களில் வாசித்த காரியங்கள். முதல் 3 நூற்றாண்டுகளும் ரோம சாம்ராஜ்யம் கிறிஸ்தவர்களை பசியோடு இருக்கின்ற மிருகங்களுக்கு உணவாக போட்டது. இந்த விதமாக சரித்திரத்தில் வாசித்திருக்கிறோம். இஸ்லாமிய நாடுகளில் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டதை குறித்து வாசித்திருக்கிறோம். கம்யூனிச நாடுகளில் வாசித்திருக்கிறோம். ஆனால் கண்களில் நேரடியாக பார்த்தது இந்த சிரியாவில் நடந்த காட்சி தான். ஆனால் எந்த ஒரு மனிதனும் இயேசுவை மறுதளிக்கவில்லை. அதாவது அந்த துயரத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலனை, அந்த வேதனையை, அந்த கொடூரத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலனை அந்த நேரத்தில் தேவன் கொடுத்திருக்கிறார். அதான் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாக விளங்கும். அநேகருடைய வாழ்க்கையில் நாம் இதை பார்க்கலாம். கடைசியாக ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பொலிகாப் என்கின்ற ஒரு மனிதர் 86 வயதுடையவராக இருந்தார். இப்போ வேதத்தில் இருக்கின்ற இயேசுவினுடைய சீடனான யோவானினுடைய சீடன். எனவே அவரை ரோம் நகரத்திற்கு கைது செய்து அழைத்து கொண்டு போனார்கள். பசியோடு இருக்கின்ற மிருகங்களுக்கு உணவாக போடுவதற்கு தள்ளாடி தடுமாறி கொண்டிருந்த நேரம், 86 வயது. எனவே அந்த அவரை கைது செய்து கொண்டு போன இராணுவ வீரர்கள் அவருடைய வயதை பார்த்து பரிதாபப்பட்டு சொன்னார்கள், ஒரே ஒரு தடவை மாத்திரம், அதுவும் எங்களுக்கு மாத்திரம் கேட்கின்ற விதத்தில், இயேசு தெய்வம் இல்லை, ரோம அரசன்தான் தெய்வம் என்று ஒரே ஒரு தடவை மாத்திரம் எங்களை காதில் சொல்லிடும், உம்மை விட்டு விடுகிறோம் என்று. அவர் என்ன செய்தார், தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக இயேசு கடவுள் இல்லை என்று சொல்லவில்லை. 86 வருஷங்களாக இயேசுவை எனக்கு தெரியும், அவர் எனக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை, அவரை நான் மறுதளிக்க மாட்டேன் என்று தைரியமாக போனார். அப்ப எங்கிருந்து வந்தது அந்த தைரியம்? ஆண்டவர் தருகின்ற தைரியம், ஆண்டவரை மறுதளிக்காமல் இருப்பதற்காக ஆண்டவர் தருகின்ற தைரியம், அந்த பலத்தை கொடுப்பார். பவுல் அதைத்தான் சொல்கிறார், பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாக விளங்கும் என்று கர்த்தர் சொன்னது அந்த விதமான ஒரு பலனை, அந்த விதமான ஒரு வல்லமையை. கர்த்தர் நமக்கு சுகம் கொடுக்கின்றார், நேரடியாக கொடுக்கின்றார், மருந்துகள் மூலமாக சுகம் கொடுக்கின்றார். அப்படியே சுகம் கிடைக்காவிட்டாலும் அந்த வியாதியை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலனை அவர் நமக்கு கொடுக்கின்றார். நன்றி பாஸ்டர், தெளிவாக, இதைவிட மிக தெளிவாக எங்களுக்கு பதில் கண்டிப்பாக கிடைத்திருக்க முடியாது. வியாதி வருவது, வியாதியில் இருப்பது, வியாதியின் மத்தியில் மருந்து எடுப்பது,
அதன் வியாதி ஒருவேளை சுகமே கிடைக்காமல் இருந்தாலும் கிருபையினால் அதை எதிர்கொள்கிற பலனை பெற்றுக்கொள்வது. இப்படி அநேக காரியங்களை வெற்றி மூலமாக தெளிவாக இதை பார்த்து கொண்டு பொருளுக்கு ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியதாக, ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த நேரத்துக்காய் நன்றி. நன்றி பாஸ்டர். கண்டிப்பாக இந்த காரியம், இந்த விளக்கங்கள் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கிறோம். வாழ்க்கையை, உங்கள் வியாதியை தாங்குவதற்கு, எதிர்கொள்வதற்கு, வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுத்துருக்கோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தெளிவாக, மிக தெளிவாக பேதத்தின் அடிப்படையில் வியாதி வந்துவது எப்படி, வியாதியின் மத்தியில் ஒரு விசுவாசி எப்படி நடக்க வேண்டும், மருந்துகள் எடுப்பது சரியா இல்லையா என்பதை, அது தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் மருந்து எடுப்பதும் சரிதான் என்றும், எங்கள் வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கு சுகம் கிடைக்காத சூழ்நிலையில் தேவனுடைய கிருபை எங்களை தாங்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு கொடுத்திருக்கும் என்று கண்டிப்பாய் நான் நம்புகிறேன். மறுபடியும் மை ஜீசஸ் தமிழ் தொலைக்காட்சியின் ஊடாக தமிழ் வேதாகம ஆராய்ச்சி மையம் வழங்கும் திருமலை தீபம் என்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.